Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம உஷா மிஸ்னோட எப்படி யூஸ் பண்ணறத பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா இதல பாபின்ல எப்படி நூல் கோக்குறது அது மட்டும் இல்லாம மெஷின்ல எப்படி நூல் செட் பண்ணி கோக்குறது தான் பேசிக்கான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா லெந்த் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இந்த பட்டனை கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன தையல் செலக்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக இங்க செலக்ட் பட்டனை கொடுத்திருக்காங்க. இது ரெண்டத்தை தான் வச்சு நம்ம செய்ய போறோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு நூல் செட் பண்றதுக்காக और नीटा को प्स पड़ा अल्तना उ मेल वो अदक पाती सैडल पाती आन आफ बटन को अन पड़ी पाती आटोमेटिका वो अगर एलईडी लाइटर अब वो आन एलईडी लाइटा कणुक और प्राब्लम इत पाती नम्बर वीलिया नार्मल मिशन अंतमारी वील इतना बेसिका ना इन चलिए इन नूल एपी वो बाबेल सुत पाकल इंब से पड़ो नूले सेट पड़े पेंटर और चिना बटन मारि सेन्टर मट विडण सेन्टर माटे बाबिने बाबिन सेट पड़े और इटा प्स पड़ी विटा बाबिन वो सेट आ இப்போ இந்த நூல் எடுத்துட்டு போயிடு ரைட் சைடா பார்த்து ஒரு 5 வாட்டி 6 வாட்டி வந்து இந்த மாதிரி நூல் நல்லா சுத்தி விடுங்க. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா நூல் வந்து உருவிட்டு வந்துரும். ஓகேங்களா? சுத்தி விட்டு எஸ்டா இருந்துனா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அந்த ஏற்கனவே வந்துச்சிங்களா நூல் அது கூட சேர்த்து இந்த மாதிரி திருப்பி விடுவாங்களே அந்த மாதிரி செஞ்சாலே போதும். அது அப்படியே அது கூடயே ஜாயின்ட் ஆயிடும். ओके इंब बाबी पातीट सैडलटा तल विडो इतना अंत कलर अगर बटन वे अब टाइम इंब पेल पड़ आरमचना आटोमेटिका वो बाबी नूल सुत आरमचर इत पाती ना नार्मल मिशन फुला सुत अंतमी सुत मुड़ा और इवती पर्संटेज नम्बर नूल सुत मुड़ो अदल मीरी नहीं सुतना ताना नूल कट आइट कलर अंत वैट कलर वो मिशन मेल पट्टा कट आना एवं पर्संटेज मट ना कट पड़म इं बान पड़िया सुतिया कट पड़ी एल इत सैडल लफ्ट सैडल तल्व वो इतना नंब इंब नार्मला एपी वो मिशन नूल को पाकल इटा वह पाती वलेवे मार इटा ये अलेवे अब मटि विटिटे की पकमर चाहूंगा अड्डे एटवा इं की वलेवा स्टेज अंबकूरी वलेव काटिया अंतमी की पकूँ मेल पकड़ काटें इीला वो इंब मेल पक அந்தமாரி அவங்கள சிம்பிள் கொடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம அத பார்த்துட்டு போக வேண்டியதான். இப்போ இங்க வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வீல பிடிச்சு நீங்க இப்படி ஆட்டும்போது ஒரு கொக்கி மாதிரி நார்மலா அந்த மிஷின்ல இருக்குங்கல அந்த மாதிரி கொக்கோட தல இருக்குல அந்த மாதிரி வளைவா இருக்கும். அதல மாட்டி மறுபடியும் நமக்கு கீழ இதே மாதிரி எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்தாச்சா இப்போ இங்க ஒரு ரிங் மாதிரி இருக்குங்கலையா அதல அப்படி மாட்டி விடுங்க. இப்போ இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ऊसि की पक चलेवान नंब नूले मटि विडण पाती कुछ वीडियो तली उन अंद पक वाटे वाट वरल मटदे कुछ नेर आटे करेक्टा नम्बर एद ना करेक्टा माट मु ना कुछ तली उतना अंत पकड़े सर माट मुझे लेट आई ना मटिटे उटे இப்போ இத மாட்டி முடிச்சாச்சு. இப்போ இதல பாத்தீங்கன்னா ஊசி வந்து ஆட்டோமேட்டிக்கா கோக்குறதுக்கு ஒரு இது ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி தான் இந்த ஃபோல்டர் தான். இப்போ இத நம்ம நல்லா கீழ இழுத்து புடிச்சுக்கணும். ஒரு கீழ இழுத்து புடிச்சிக்கிட்டு இதல ஒரு கொக்கி மாதிரி ரெண்டு கொக்கி மாதிரி கொடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொக்கியில நம்ம நூலை விட்டுட்டு செகண்ட் கொக்கியில இப்படி நூலை விட்டா போதும். பட் விட்ட கையை எடுத்துட்டா போதும் தானா வந்து நூல் வந்து மாட்டிக்கும். இன்னும் வாட்டி செஞ்சு கட்டம் பாருங்க. फर्स्ट सेकंड रेडी नूले मटि विटें मटि विटिटे कई एना बेक सैड नूल वं इनको नूल वंदी अवलोदांग नूल वंदी रोम ईसिया
நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளமே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நூல் கோக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கண் வலிக்கிற மாதிரி இருக்கும், நைட்டில் தைக்கும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். இந்த இதெல்லாம் அந்த ப்ராப்ளமே இல்லை. இப்போ நம்ம இந்த பாக்ஸை கட்டியாச்சு. இப்போ இது உள்ள பாபின் கேஸையும் செட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்த ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நார்மலாக நம்ம பாபின் கேஸ் எப்படி வந்து செட் பண்ணுவோமோ அதே மெத்தடு தான். பாபின் உள்பக்கமாக வச்சு ஒரு சின்ன அந்த ஹோல் இருக்கும் இல்லையா, அது வழியாக எடுத்துகிட்டு வந்து இந்த வளைவில் எடுத்துன்னு எடுத்துங்க. இப்போ இதை செட் பண்ணுறதுக்கும் அதே மெத்தடு தான். மேலே ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், அதில் இதை போய் செட் பண்ணணும். நீட்டாக இருக்குங்க இல்லையா, அதை போய் செட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள், தானாக போய் செட் ஆகிடும். இப்போ இதில் இருக்கிற நூலை உள்பக்கமாக வச்சுட்டு நம்ம பாக்ஸாக மூடிடலாம். இப்போ பாக்ஸை நம்ம மூடியாச்சு. இப்போ இந்த மாதிரி வீலை சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நூலை வந்து அது உள்ளேருந்து எடுக்கும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் செட் பண்ண பிறகு நூலெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து விட்டுருங்க. அப்படி லைட்டாக அழுத்தினா போதும், அழகாக செட் ஆகிடும். இப்போ எல்லா வேலையும் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். பாபினில் வந்து நூல் சுற்றியாச்சு, ஊசிலையும் கோத்தாச்சு. இதில் வந்து வந்து ஃபுட்டிங் வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து ஒவ்வொன்றா மாற்றுறது எப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து நார்மல் தையல் போடுறதுக்காக இந்த ஃபுட்டு தான் இருக்குது. இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த ஒரு வளைவு மாரி இருக்கும், அந்த வளைவில் வச்சு அந்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, பெடலை தூக்குறதுக்கு பேக் சைடில் நம்மளோட நார்மல் மிஷினில். அதேமாரி இந்த மிஷினில் பேக் சைடில் இருக்குது. அதை நம்ம தூக்கிட்டு டப்புன்னு விட்டால் போதும், நம்ம டப்புன்னு கேட்ச் பண்ணிக்கும். இந்த மாதிரி தூக்கிட்டு டப்புன்னு விடணும். இப்போ இதை கேட்ச் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம். இது வந்து தையல் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏ தான் வைக்கணும். நார்மல் ஸ்டிச்சுக்கு பார்த்திங்கன்னா ஏ தான் வைக்கணும். ஸ்டிச்சிங்கில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம், ஏன்னு செலக்ட் பண்ணிட்டோம். லென்த்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 இன்ச் வச்சுக்கலாம். 3 இன்ச்சுன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், 2 இன்ச்சு நார்மலாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஓரத்துலேயே கட்டரை கொடுத்துருக்காங்க, தச்சு முடித்தோடனே நம்ம இப்படி பிடிச்சி எடுத்து அழகாக கட் பண்ணிவிடும். பாருங்க நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ இந்த ஃபுல்டு வேணான்னு சொல்லிட்டு நம்ம மாற்றுறதுக்கு பேக் சைட்லேருந்து இப்படி பிடிச்சி லைட்டாக இப்படி தூக்கினா போதும், இந்த ஃபுட்டிங்கும் தனியாக கயிட்டுடும். பாருங்கள் கயிட்டுக்கிச்சு. கயிட்டி மாட்டத்தில் நம்மளாம் ஸ்க்ரூ வச்சு அந்த நார்மல் மிஷினில் கயிட்டுவோம், அந்த ப்ராப்ளமே இதில் இல்லை. லைட்டாக பின்னாடி வந்து ஒரு வளைவான பகுதி இருக்கும், அதை லைட்டாக ஆட்டினா போதும் இது பண்ணிக்கும். இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தா நம்ம கா ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தையல் போடுறது ஸ்ட்ராங்காக போடுறதுக்காக ஸ்டிச் பண்ண முடியும், அதுக்கு தான் இது. இதில் போது நான் பேசிக்கான மெத்தட் சொல்லியிருக்கேன். இதில் நான் இன்னும் ஒரு 4-5 ஃபுட்டு இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து இது வீடியோ போடுறேன். இது பேசிக்காக நம்ம எப்படி நூல் கோக்கிறது, பாபின் எப்படி நூல் சுற்றுறது, இது மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் ஸ்டிச்சிங் பற்றி நம்ம எதுவும் சொல்லலை. ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொன்றும் தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா ஒரேடியாக நம்ம பார்க்கும்போது அவ்வளோவும் நமக்கு புரியாதனால ஒன் பை ஒன்னாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.